பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். அசாமில் முதல் வந்தே பாரத் விரைவு ரயில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று முதல் 4 நாட்களுக்கு தீவிர ஆய்வு. இரண்டாம் தலைமுறை வழிகாட்டு செயற்கைக்கோள் NVS 1 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது இஸ்ரோவின் GSLV-F12. தமிழக ஜப்பானிய நிறுவனங்கள் சிறு நடுத்தர தொழில் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஜப்பானிய வெளிநாட்டு வர்த்தக அமைப்பு தலைவருடனான சந்திப்பின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மழை காரணமாக IPL கிரிக்கெட் இறுதிப் போட்டி பாதிப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை. விரிவான செய்திகள். வந்தே பாரத் ரயில் சேவை மக்களின் வாழ்க்கை முறையை எளிமைப்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாமின் முதல் வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அசாம் மாநிலம் லும்டிங் என்ற இடத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பணிமனையை தொடங்கி வைத்த பிரதமர் மின்மயமாக்கப்பட்ட ரயில் வழித்தடத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த வந்தே பாரத் ரயில் சேவை அசாமின் கவுஹாத்தி முதல் மேற்குவங்க மாநிலத்தின் நியூ ஜல்பைகுரி வரை 182 கிலோமீட்டர் தொலைவுக்கு இயக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அசாம் மாநிலத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இந்த வந்தே பாரத் ரயில் ஜல்பைகுரி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அசாம் ஆர் பஷ்சிம் பங்கால் கே பீச் सदियों पुराने संबंधों को और मजबूत करेगी. इससे इस पूरे क्षेत्र में आना जाना और तेज हो जाएगा. इससे कॉलेज यूनिवर्सिटी में पढ़ने वाले युवा साथियों को सुविधा होगी. और सबसे अहम बात, इससे पर्यटन और व्यापार से बनने वाले रोजगार बढ़ेंगे. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மாலை மணிப்பூர் செல்கிறார். கடந்த 4 நாட்களாக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் 40 குக்கி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து மணிப்பூரில் கலவரம் மீண்டும் அதிகரித்துள்ளது. இந்த மோதல் பாதுகாப்பு படையினருக்கும் குக்கி தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெறுவதாகவும் இரு பிரிவினருக்கு இடையேயான மோதலாக இதனை யாரும் தவறாக சித்தரிக்க வேண்டாம் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அம்மாநில முதலமைச்சர் பைரன் சிங் கேட்டுக்கொண்டார். 40 குக்கி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். வன்முறையை கட்டுக்குள் கொண்டுவர மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் கடந்த வியாழக்கிழமை முதல் மணிப்பூரில் தங்கியுள்ளார். தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மணிப்பூர் செல்ல உள்ளார். போக்குவரத்து வழிகாட்டுதலுக்கான NVS 1 செயற்கைக்கோளுடன் GSLV-F12 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக மணிக்கு விண்ணில் சீறி பாய்ந்தது. ज्वलन और सफलतापूर्ण उत्थापन GSLV-F12 का. चारों L40s तथा कोर बूस्टर S139 अपना सामान्य निष्पादन करते हुए उद्देश्य कक्षा की ओर अग्रसर. नॉमिनल लॉन्च ऑफ द GSLV-F12 मिशन. द रॉकेट फ्लाइंग बाय स्प्यूइंग फायर इनटू द
ஜிஎஸ்எல்வி ராக்கெட் வெற்றி பெற்றதால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் மீண்டும் புதிய சாதனையை படைத்துள்ளனர். இந்த ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட நிகழ்ச்சியை காண ஏராளமானோர் கூடியிருந்தனர். भारत के लिए भारतीय अंतरिक्ष श्रृंखला की निगरानी की परिकल्पना NVS-01 என்ற செயற்கைக்கோளுடன் GSLV-F12 என்ற ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையம் இரண்டாவது ஏவுதளத்தில் இருந்து இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த NVS-01 என்ற வழிகாட்டுதலுக்கான செயற்கைக்கோள் 2232 கிலோ எடையை கொண்டுள்ளது. இது நிலம் மற்றும் கடற்பரப்பில் பயணிக்கும் இடம் மற்றும் தொலைவை மிக துல்லியமாக கணிக்க முடியும் என கூறப்படுகிறது. மேலும் இதில் முதன்முறையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட அணு கடிகாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அணு கடிகாரம் ருபீடியம் அணு கடிகாரம் என்று அழைக்கப்படும். இது தரை கடல் வான்வெளி போக்குவரத்தை கண்காணிப்பதுடன் பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை தரும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் என் சுரேஷுடன் செய்தியாளர் பூஜா பிரியதர்ஷினி. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி ஒன்பது ஆண்டுகளை நிறைவு செய்தது பிரதமர் நரேந்திர மோதியின் அரசு. ஈடு இணையில்லா தேச வளர்ச்சி, பிரம்மாண்டமான கட்டமைப்பு வசதிகள், நிகரில்லாத மக்கள் நலத்திட்டங்கள், உலக அரங்கில் உயரும் இந்தியாவின் மதிப்பு, வெளிநாடு வாழ் இந்தியர்களை ஈர்க்கும் தலைமை, உலகே வியக்கும் டிஜிட்டல் பொருளாதாரம், விவசாயத்தில் புதிய மறுமலர்ச்சி, வங்கிக் கணக்கில் நேரடி பணப்பரிமாற்றம் தொடர்கிறது சாதனை பயணம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. செய்திகள் தொடர்கின்றன. நைஜீரியாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள போலா அகமது டினுபின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக சென்றுள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அபுஜா நகரில் உள்ள ஈகிள் சதுக்கத்தில் நடைபெறும் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக மூன்று நாள் பயணமாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் நைஜீரியா சென்றுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் நைஜீரியாவுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் இந்த பயணம் இந்தியா நைஜீரியா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவான நட்புறவை உருவாக்குவதின் முக்கிய அடையாளமாக இருக்கும் என கூறப்படுகிறது. அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பாதுகாப்பு அமைச்சகத்தின் முக்கிய அதிகாரிகளும் உடன் சென்றுள்ளனர். இவர்கள் நைஜீரிய தொழில்துறை மற்றும் ஆயுத பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை மேற்கொண்டு இராணுவ தளவாடங்கள் மற்றும் உபகரணங்கள் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவின் 9 ஆண்டுகால ஆட்சி மக்களுக்கு மனநிறைவு அளிப்பதாக உள்ளது என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பாஜக அரசின் 9 ஆண்டுகால சாதனைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ள நிலையில் சென்னையில் பாஜக சார்பில் மாபெரும் மக்கள் சந்திப்பு பேரியக்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் சென்னை வந்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒவ்வொருவரும் மரம் வளர்க்க வேண்டும் என்று தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். டாக்டர் துரைசாமி எழுதியுள்ள மாமனிதன் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு உரையாற்றிய தமிழிசை சவுந்தரராஜன் மரம் வளர்ப்பது காலத்தின் கட்டாயம் என்றார். எரவாடா சிறையில் இருந்து விடுதலையான காந்திஜி மரம் வளர்க்கும் அவசியம் குறித்து விளக்கி இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். நிகழ்ச்சியில் மாநில பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன், தொழிலதிபர் ஆனந்தி ஸ்ரீனிவாச ராவ், எழுத்தாளர் லட்சுமி பிரபா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாப்பிட்டுவிட்டு அந்த கொட்டையை எடுத்து எரவாடா சிறையில் இருந்து அப்படியே விடுதலையாகி நேராக ஹைதராபாத் வரும்பொழுது
கையில் வைத்திருந்த அந்த கொட்டையை அங்கே அவர் பதிய வைத்ததனால் இன்று சுவை தரும் மாம்பழ மரம் ஒன்று அங்கே இருக்கிறது. இது எதை சொல்கிறது என்றால், இங்க சகோதரர்கள் சொன்னார்கள் பாருங்கள், மரம் வளர்ப்போம் என்று ஒரு எண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஆக அந்த எண்ணத்தை கொண்டு வரும்பொழுது அது கொட்டையாக காந்தியடிகள் தூக்கி வீசி இருந்தால் இன்று நமக்கு அந்த சரித்திரமும் தெரியாது, அந்த மரத்தை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இன்று அந்த மரம் சுவையான மாம்பழத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்நாட்டின் முதலீட்டாளர்களின் மாநாட்டில் பங்கேற்று பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். இன்று காலை டோக்கியோ நகரில் ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பு தலைவர் இஷிகுரோ நோரி ஹிகோவையும் செயல் துணைத் தலைவர் கசுயா நகஜோவையும் சந்தித்த அமைச்சர் மு க ஸ்டாலின், ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பு தமிழ்நாட்டில் தொழில் துவங்குவதற்கு அளித்து வரும் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார். அத்துடன் வரும் 2024 ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுத்த அவர், தமிழ்நாட்டில் அதிக அளவு தொழில் முதலீடுகள் மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களையும் இந்தியாவில் உள்ள ஐடி திறன்களையும் முன்னேற்ற ஜப்பானின் உற்பத்தி நிபுணத்துவம் உதவும் என தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இது போன்ற துறைகளில் நாம் ஒன்றிணைந்து செயல்பட முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எஸ் கிருஷ்ணன், தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவன மேலாண்மை இயக்குநர் விஷ்ணு மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தொடர்வது விரைவு செய்திகள். அசாம் மாநிலம் கவுஹாத்தி நகரில் உள்ள ஜலுக்பரி பகுதியில் நேற்றிரவு நடந்த சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் சிலர் காயமடைந்திருப்பதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஸ்கார்பியோ கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் எதிர்ப்பாதையில் இருந்த பொலிரோ வேன் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதில் உயிரிழந்த 7 பேரும் மாணவர்கள் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கவுஹாத்தி இணை காவல்துறை ஆணையர் துபே பிரதீப விஜயகுமார் தெரிவித்தார். திருச்சி மன்னார்புரம் அரிஸ்டோ மேம்பாலம் இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவால் திறந்து வைக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு, மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருநாவுக்கரசு, பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளும் திட்டத்தில் ஒன்றான அரிஸ்டோ மேம்பாலம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதற்காக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கும் மாநில அமைச்சர் கே என் நேருவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு கூறினார். தமிழ்நாட்டில் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேருவதற்கு சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவில் உள்ள விளையாட்டு வீரர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. நாளை மறுநாள் வரை நடைபெறும் இந்த கலந்தாய்வை தொடர்ந்து பொது பிரிவினருக்கான முதல்கட்ட கலந்தாய்வு வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையிலும், 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள 164 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1,07,35 இளநிலை பட்ட படிப்புகளுக்கு 3,00,000 அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர். இதனால் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கே அவர்கள் விரும்பிய பாடப்பிரிவுகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூன் 22ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கும் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இளங்கலை பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி சுமார் 1,99,815 பேர் தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 1,14,375 பேர் பதிவு கட்டணம் செலுத்தி தங்களது சான்றிதழ்களையும் ஆன்லைன் மூலம் பதிவேற்றம் செய்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி தொடங்கி பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு நடைபெற்று வருகிறது. 1999 கார்கில் போரில் போரிட்டு வீர மரணமடைந்த மேஜர் சரவணனின் 24வது ஆண்டு நினைவஞ்சலி திருச்சியில் நடைபெற்றது. கார்கில் யுத்தத்தின் போது நால்வரை நேருக்கு நேர் சுட்டு வீழ்த்தியும் 2 முகாம்களையும் தனது ஏவுகணையால் தாக்கி அழித்தும் பின்னர் முதல் இராணுவ அதிகாரியாக வீர மரணமடைந்த திருச்சி சரவணனின் 24வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு
அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார், மாநகராட்சி காவல்துறை ஆணையர் சத்யபிரியா, மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன், திருச்சி மேயர் அன்பழகன் ஆகியோர் மலர் வளையங்களை வைத்து பூக்களை தூவி மரியாதை செலுத்தினர். சீர்காழியில் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விழா நடைபெற்றது. முன்னதாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற இந்த கலை விழாவின் ஒரு அம்சமாக விழிப்புணர்வு பேரணி துவங்கியது. சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்த இந்த பேரணி சீர்காழி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இதில் பாரம்பரிய கலைகளான சிலம்பாட்டம், வாள்வீச்சு, கரகாட்டம் உள்ளிட்ட கலைகளை சாலைகளில் செய்தவாறு மாணவர்கள் சென்றனர். பின்னர் மேடையிலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை சீர்காழியை சுற்றியுள்ள பொதுமக்கள் கண்டுகளித்து மகிழ்ந்தனர். கர்நாடக மாநிலம் ஹாபேரி மாவட்டம் ஷிகான் நகர் அருகே இரண்டு லாரிகள் மோதியதில் தீ விபத்து ஏற்பட்டது. அதிகாலை ஏற்பட்ட இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு நிலைமையை சரி செய்தனர். இதேபோல் குஜராத் மாநிலம் ஹேடா மாவட்டம் கோப்லே கிராமத்தில் உள்ள பிளாஸ்டிக் தொழிற்சாலையிலும் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 8 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் உயிர் சேதமோ காயமோ எதுவும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 430 புள்ளிகள் அதிகரித்து 62,931 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 119 புள்ளிகள் அதிகரித்து 18,618 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.55 ரூபாய் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 44,760 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 5,595 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 77,000 ரூபாயாகவும் 1 கிராம் 77 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 102.63 ரூபாயாகவும் டீசல் விலை 94.24 ரூபாயாகவும் உள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகள் சிலவற்றை தொகுத்து வழங்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜெயசிங். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் குறித்து செய்தி தொகுப்பு. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு போதிய ஊட்டச்சத்துக்களை அளிப்பதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடில்லா குழந்தைகளை உருவாக்குவதே ஒருங்கிணைந்த உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகள் சிலவற்றை தொகுத்து வழங்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜெயசிங். வணக்கம். தென்கிழக்கு ஐரோப்பிய நாடாகிய கொசோவோவுக்கும் அதன் அண்டை நாடாகிய செர்பியாவுக்கும் இடையே திடீர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கொசோவோவின் வடபகுதியில் செர்பிய இன மக்கள் அதிகம் வசிக்கிறார்கள். அங்கு அண்மையில் நகர்மன்ற தேர்தல்கள் நடைபெற்றன. ஆனால் அந்த தேர்தலை செர்பிய இன மக்கள் புறக்கணித்தார்கள். இதைத் தொடர்ந்து அங்கு ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே வாக்குகள் பதிவாயின. அதில் அல்பேனிய இன வேட்பாளர்கள் தேர்வானதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த தேர்தல் முடிவுகளை ஏற்க செர்பிய இன மக்கள் மறுத்து வந்தார்கள். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களை காவல்துறை உதவியுடன் நுழைய வைக்க முயற்சி செய்தது. இதையடுத்து அங்கு பலத்த போராட்டங்கள் வெடித்தன. இதனை கண்டித்துள்ள செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் ஊசிச், இந்த நடவடிக்கை செர்பிய இன மக்களின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளது, இது போர் பதற்றத்தையும் ஏற்படுத்துவதாக உள்ளது என்று கூறி தன்னுடைய நாட்டு இராணுவம் கொசோவோ எல்லையை நோக்கி அனுப்பப்படும் என்று அறிவித்துள்ளார். கொசோவோ செர்பியாவுடனான மோதல் போக்கை கைவிட வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கேட்டுக்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே
நீண்ட காலமாக நிலவும் பகை உணர்வை போக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த வேளையில் இதுபோன்ற சம்பவங்கள் நம்பிக்கை இன்மையை தோற்றுவித்துவிடும் என்று அவர் கூறியிருக்கிறார். பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகள் தனியாக ஒரு கூட்டறிக்கை விடுத்துள்ளன. அதிலும் கொசோவோ இணக்கமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள். அதே வேளையில் ரஷ்யா இந்த திடீர் மோதல் போக்கிற்கு அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், கொசோவோ ஆகியவையே காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறது. ஹாங்காங்கில் ஜனநாயக நெறிமுறைக்காக குரல் கொடுத்து வரும் சிவிக் பார்ட்டி தன்னை கலைத்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. அதன் நிர்வாகிகள் 31 பேரில் 30 பேர் இந்த கட்சியை கலைப்பது மட்டுமே ஒரே வழி என்று கூறியிருக்கிறார்கள். ஹாங்காங்கில் ஜனநாயகம் கோரி வரும் பல்வேறு கட்சிகளுக்கு எதிராக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கூறுகளை பயன்படுத்தி சீனா அழுத்தம் கொடுத்து வருகிறது. சிவிக் பார்ட்டியின் தலைவர் ஆலன் லியோங் கூறுகையில், தம்முடைய கட்சி சுயாதீனமாக இயங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, நிதி நெருக்கடியையும் சந்தித்து வருகிறது, எனவே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஈரானில் சிறைபிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பெல்ஜியம் நாட்டை சார்ந்த நிவாரண பணியாளர் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். பதிலுக்கு பெல்ஜியம் கைது செய்து வைத்திருந்த ஈரான் தூதரக அதிகாரி ஒருவரை விடுதலை செய்திருக்கிறது. பெல்ஜியம் நாட்டு நிவாரண பணியாளர் ஒலிவியர் வேண்ட காஸ்டலி 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்தார். சென்ற ஆண்டு அவருக்கு இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதே சூழ்நிலையில் பெல்ஜியத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த முயன்றதாக கூறி ஈரான் தூதரக அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இரு நாடுகளும் இருவரையும் பரஸ்பரம் விடுதலை செய்து தங்களது நாட்டிற்கு திரும்ப அழைத்துக் கொண்டுள்ளார்கள். மிக நீண்ட காலமாக போரினால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரம் சீர்குலைந்திருந்த ஈராக் இப்போது 1,700 கோடி டாலர் மதிப்பிலான மிக பெரும் சாலை, ரயில் மற்றும் துறைமுக கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள முடிவு செய்திருக்கிறது. இதன் மூலமாக எண்ணெய் வளம் கொழிக்கின்ற ஈராக்கின் தென் பகுதியை துருக்கி நாட்டு துறைமுகங்களுடன் இணைப்பதன் மூலம் அப்பகுதிக்கும் ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே கப்பல் போக்குவரத்து பயண நேரத்தை மிகவும் குறைக்க முடியும் என்று வல்லுநர்கள் மதிப்பிட்டுள்ளார்கள். இதன் மூலம் அங்குள்ள சூயஸ் கால்வாய் அதற்கு போட்டியாக இந்த புதிய மார்க்கம் உருவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள் பிரதமர் புஷ்ப் கமல் தஹல் அடுத்த வாரம் இந்தியா வருகிறார். அவர் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பல்வேறு வர்த்தக தலைவர்களை சந்தித்து பேச்சு நடத்த இருக்கிறார். புஷ்ப் கமல் கடந்த டிசம்பர் மாதத்தில் நேபாளத்தில் நடைபெற்ற பிரதமர் தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்றார். அதைத் தொடர்ந்து அவர் மேற்கொள்கின்ற முதலாவது வெளிநாட்டு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் மூலம் கிடைத்திருக்கும் பலன்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் குறித்து செய்தி தொகுப்பு. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு போதிய ஊட்டச்சத்துக்களை அளிப்பதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடில்லா குழந்தைகளை உருவாக்குவதே ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகளுடைய நோக்கம். குழந்தைகளின் கல்வி அறிவு விகிதத்தை அதிகரிப்பதும் பள்ளியில் சேரும் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதும் பள்ளி செல்லா குழந்தைகளின் எண்ணிக்கையை குறைப்பதும் இதனுடைய நோக்கமாகும். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகளானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1,454 அங்கன்வாடி மையங்களில் 25 முதல் 60 மாதங்களுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மதிய உணவு, முன்பருவ கல்வி, கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து, பாலூட்டும் தாய்மார்களுக்கு இணை உணவு என்று சிறப்பாக செயல்படுகிறது. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாநிலமாக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாக உள்ளது. கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதன் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு ஊட்டச்சத்தினை உறுதிப்படுத்துதல், 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் முழுமையான உடல், அறிவாற்றல், மொழி, மன எழுச்சி, சமூகம் மற்றும் உணர்ச்சி வளர்ச்சியை வளர்ப்பது, 3 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு அதிக கவனம் செலுத்துதல், குழந்தை பருவ பராமரிப்பு, வளர்ச்சி மற்றும் கற்றல் போன்றவை மேம்படுத்தப்படுகிறது. குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பயனுள்ள தகவல்கள் அங்கன்வாடியிலிருந்து எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணியோ வர சொல்லியோ கேட்டு நான் பயனடைஞ்சுக்கிடுவேன்.
ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ 1000 நாட்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறனும், சத்து மாவெல்லாம் தந்திருக்காங்க, பயறு வகைகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தந்திருக்காங்க. செப்டம்பர் மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாகவும் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு மூலம் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது. தாய் சேய் நலமே ஒரு நாட்டின் வளமான எதிர்காலம் என்ற நோக்கத்தோடு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் செயல்படுகிறது. புதிய செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து சக்தி சரணகுமார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையே அகமதாபாத்தில் நடைபெறவிருந்த இறுதிப் போட்டி நேற்று மழை காரணமாக தடைப்பட்டது. இந்த போட்டி இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் 7:30 தொடங்கும். நேற்றைய போட்டிக்காக டிக்கெட் வாங்கிய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் அதனை காண்பித்து இன்றைய போட்டியை காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதினாறு ஆண்டுகால ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் இறுதிப் போட்டி மாற்று நாளுக்கு தள்ளி வைக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது முறையாக கோப்பையை வெல்லுமா அல்லது குஜராத் டைட்டன்ஸ் அணி கோப்பையை தக்க வைக்குமா என்பது இன்று தெரிந்துவிடும். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரைனா சபலென்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் பெலாரஸ் நாட்டு வீராங்கனையான சபலென்கா உக்ரைன் வீராங்கனை மாட்டா கோக்ஸ்யுக்கை 6-3, 6-2 என்ற நேர் செட்களில் எளிதில் வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். சபலென்கா இதைத் தொடர்ந்து அடுத்த சுற்றில் சக நாட்டு வீராங்கனையான இரைனா சைமோனோவிச்சை எதிர்த்து விளையாட உள்ளார். ஆடவருக்கான 10வது ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி தாய்லாந்து அணியை 17-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஏ பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. 10 அணிகள் பங்கேற்கும் 10வது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி ஓமன் நாட்டின் சலாலா நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று நடைபெற்ற போட்டியில் அபாரமாக ஆடிய இந்திய அணியினர் தாய்லாந்து அணியினரை 17-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தனர். ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி 10 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இனி வருவது வானிலை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் லட்சத்தீவு பகுதிகள், கேரள கடலோர பகுதிகளில் குமரிக்கடல் பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.